ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ பக்கத்தில் இருக்கட்டும், இவெல்லாம் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ எங்கே போயிருந்தேன் அப்படின்னா, எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன். ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா, லீவ் விட்டாங்களா. ஸோ ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணல. பட் இனிமேல் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இனிமேலும் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து டெய்லியும் வந்து, இல்லை ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. கொஞ்சம் கேப் விட்டு கேப் கொடுத்து அப்லோட் பண்ணுவேன், ஏன்னா எக்ஸாம் போயிட்டு இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற கேப்லலாம் வீடியோ மேக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சு செம்மையான ஆண்ட்ராய்டு கேம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்துக்கு பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம டாப் ஃபைவ்லேருந்து பார்க்கலாம். டாப் ஃபைவ்ல என்ன கேம் இருக்குது அப்படின்னா, பிரெயின் அவுட். ஸோ இந்த கேம் ஒரு பிரெயின் பசில் கேம் தான். இந்த கேமை நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேம் போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு லெவல்லையுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஒரு பசில்லையும் நிறைய ட்விஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒன்று ரெண்டு லெவல் வந்து ப்ளே பண்ணாலே போதும், இந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மூணு லெவல் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த லெவலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அண்ட் எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீ டைமில் ஒரு குறைந்த எம்பியில், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஆடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கேம் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாலாவது நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட் பால்ஸ். ஸோ இந்த கேம் உங்களை சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் சில பேருக்கு வந்து தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான், இதோட கான்செப்ட் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பால்ஸ் வந்து இருக்கும். ஸோ கீழே இருக்க சாண்டில் வந்து நம்ம ஹோல் போட்டு அந்த பால் எல்லாமே வந்து ஒரு ட்ரக்கில் வந்து நம்ம ஏற்றணும். ஸோ இதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ இடையில பாம்ஸு இந்த மாதிரி நிறையா இடைஞ்சல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இடைஞ்சல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அந்த பாம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக நம்ம அந்த பால்ஸ்லாம் கொண்டு வந்து ட்ரக்கில் சேர்க்கணும். ஸோ இதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ ஒரு ஒரு கேம் லெவலுமே உங்களுக்கு வந்து சின்ன பசில் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் பாஸுக்கு விளாண்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கேமை மறக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு பால்ஸ் வந்து நிறைய பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது பால் வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு சில கார்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் லெவல் கம்ப்ளீட் பண்ண அந்த கார்ஸும் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இந்த கேம் விளாண்டோம் நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, மூணாவது நான் பார்க்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னா, ஹண்டர் அசோசியேஷன். என்னோட அசோசியேஷன் கேமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, இது ஒரு 2D கிராஃபிக்ஸ் கேம் தான், ரொம்ப சின்ன கேம் தான். பட் இந்த கேம் வந்து டைம் பாஸுக்கு விளாட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு ஹண்டர். ஸோ இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை வந்து நம்ம வந்து கில் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ கில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஒரு லெவல்லையும் நமக்கு வந்து ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கேமுடைய சிம்பிளான கான்செப்ட். அண்ட் இந்த கேமில் அந்த செக்யூரிட்டிஸை நம்ம எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து டேப் பண்ணாலே போதும், டேரெக்டாக அந்த கேரக்டர் போய் அவங்களை வந்து அட்டாக் பண்ணிடுவான். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதா இடத்துல ஒழியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், எந்த இடத்துல ஒழியணுமோ அந்த இடத்துல டேப் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் வந்து லேண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒளிஞ்சு ஒழிஞ்சு அட்டாக் பண்ணும்போது இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் லெவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கேம் விளாட்ணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய கேம் நேம் என்ன அப்படின்னா, ஜானி ட்ரிகர். ஸோ இந்த கேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பார்க்குறக்கு மொக்கையாக தான் இருக்கும், பட் இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அடிக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேமில் ஒரு ஒரு லெவலுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷூட்டிங் கேம் தான், பட் இந்த கேமில் நீங்கள் நார்மலாக எல்லா கேம்லேயும் ஷூட் பண்ணுற மாதிரி வந்து ஷூட் பண்ண முடியாது. இந்த கேமில் உங்களுக்கு ஒரு டைமிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் இதில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணுவான். ஸோ அப்படி ஜம்ப் பண்ணுறது ஸ்லோ மோஷனில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்லோ மோஷனில் அவன் ரொட்டேட் பண்ணும்பொழுது அந்த கனில் இருக்கிற லேசர் வந்து எனிமிஸ் மேலே படும். ஸோ அந்த மாதிரி எனிமிஸ் மேலே படும்பொழுது நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனிமியை வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சொல்லும்போது வந்து உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த கேம் ப்ளே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்டு ஒரு ஒரு லெவலுமே அது இது வந்து சிம்பிளான ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் தான், பட் நீங்கள் லெவல் போக போக இதை விட இன்னும் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேம் இருக்குது அப்படின்னா மேட் ஜாம்பிஸ். ஸோ இந்த கேம் ஒரு ஜாம்பி ஷூட்டர் கேம் தான். ஸோ இந்த கேமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மிஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண புது புது வெப்பன்ஸ் வந்து அன்லாக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்னைப்பர், மிஷின் கன், இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வந்து அன்லாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜாம்பிஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒரு லெவல்லையும் டிஃப்ரெண்ட்டான ஜாம்பிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெவல் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வெப்பன்ஸ் மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாம்பியை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இந்த கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் வாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஷூட்டிங் கேம் விரும்புகிறவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தேன், இந்த அஞ்சு கேமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் லிஸ்ட்ல மேட் ஜாம்பிஸ் அப்படிங்கிற ஒரு கேம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த கேமை என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ அந்த கேம் அவன் ரெக்கமெண்ட் பண்ணும்போதே சொன்னால், இந்த மாதிரி நீ வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்னா என் பேரை மென்ஷன் பண்ணுறா அப்படின்னு. ஸோ அவன் பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், முஸ்தபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து இந்த கேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா. ஸோ அவனோட பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து பயின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.